ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டெண்டிஸ் மேத் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் டென் மேத் சாப்டர் த்ரீ அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோரில் கொஸ்டின் நம்பர் ஒன் ரிடியூஸ் ஈச் ஆஃப் தி ஃபாலோவிங் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் டு இட்ஸ் லோயஸ்ட் ஃபார்ம் நமக்கு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இருக்காங்க எந்த அளவுக்கு மேக்சிமம் ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு காமன் டைம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு வெளியெடுக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு ஃபேக்ட்ரிஸோ இல்லை ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியோ அதாவது ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியோ வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இப்போ நியூமினேட்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னாலும் ஒன்று தான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான் அப்போ நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டாக இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா இப்போ ஏவோட பொசிஷன் வந்து நமக்கு என்னது எக்ஸு பியோட பொசிஷன் வந்து ஒன் இப்போ நம்ம எப்படி எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் தென் இங்கே டினாமினேட்டரில் ஃபார்முலா பேட்டன் நமக்கு எழுத முடியாது ஆனால் காமனாக இருக்கிற வேல்யூ எழுதி தெலாமா இப்போ எக்ஸு காமனாக இருக்குது ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்போ நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் தென் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்போ நியூமரேட்டை டினாமினேட் ரெண்டுக்குமே காமனாக இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒன் காமனாக இருக்கா அப்போ இதை தூக்கிடலாம் ஸோ ரிமைனிங் என்ன வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸு இதை ஃபர்தராக ரெடியூஸ் பண்ண முடியுமோனால் முடியாது அப்போ இது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கொஸின் நம்பர் 2. இப்போ ஃபஸ்ட்டு குடுத்திருக்கு கொஷின் என்னது x ஸ்கொயர் மைனஸ் லெவன் எக்ஸ் ப்ளஸ் எயிட்டீன் டிவைடட் பை square ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இங்கே நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவோ இல்லை ஐடென்டிட்டி அது மாதிரி யூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் இது ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்போ கொர்டுக்கு equation ஃபேக்டரைஸ் பண்ணும் அப்படிங்கிறப்ப நமக்கு splitting மில் டைம் கான்செப்டா இப்போ ஜென்ரல் equation என்னது ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஸ்பிளிட்டிங் மிடில் டைம் கான்செப்ட் யூஸ் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நியூமரேட்ட ஏ டைம் சி அப்படிங்கிறப்ப ஒன் டைம்ஸ் ஆஃப் எயிட்டீன் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் தென் சம்மாக டிஃப்ரென்ஸு வந்து நமக்கு மைனஸ் லெவன் இப்போ ஃபஸ்ட்டு எயிட்டீன் அப்படிங்கிறப்ப என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது ஒன் எயிட்டீன் தென் டூ டைம்ஸ் ஆஃப் நைன் த்ரீ times of சிக்ஸ் நமக்கு மூணு ஆப்ஷன் தான் இருக்குது இப்போ நமக்கு இதில் எந்த பேர் வந்து லெவன் வரும் சார் டூ ஒன் நைனா பட் நமக்கு மைனஸ் லெவன் வரணும் மல்டிப்ளை பண்ணுறப்ப பாசிட்டிவ் 18 வரணும் அப்போ மைனஸ் டூ மைனஸ் நைன் நமக்கு கம்பைன் ஒன்னாக அப்போனா மைனஸ் லெவன் மல்டிப்ளை பண்ணுறப்ப மா பாசிட்டிவ் எயிட்டீன் இப்போ ஏவோட பொசிஷன் நமக்கு ஒன்றா இருக்குன்னா இது டைரெக்டாக அப்படியே அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன மீனிங் எக்ஸ் மைனஸ் டூ அண்டு எக்ஸ் மைனஸ் நைன் எவோட பொர்ஷன் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் டைரெக்டாக எழுதணும் இப்போ நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் ஒன் டைம்ஸ் ஆஃப் ஃபோர் இஸ் ஃபோர் தென் கம்பைன் பண்ணுறப்ப மைனஸ் ஃபோரா இப்போ நமக்கு ஸ்பிளிட் பண்ணணும் இப்போ ஒன் டைம்ஸ் ஃபோர் தென் டூ டைம்ஸ் ஆஃப் டூ பட் நமக்கு எந்த காம்பினேஷன் வந்து மைனஸ் ஃபோர் கிடைக்கும் அதாவது ஃபோர் வந்து வரும் நமக்கு ஒன் அண்ட் ஃபோர் அப்படிங்கிறப்ப ஒன்றாக ஃபைவ் இல்லாட்டி த்ரீ அப்படி தான் பண்ண முடியும் பட் நமக்கு டூ அண்ட் டூ ஃபோராக நமக்கு மைனஸ் ஃபோர் வேணும் அதனால் மைனஸ் டூ மைனஸ் டூ இப்போ மைனஸ் டூ மைனஸ் டூ அப்படிங்கிறப்ப மல்டிப்ளை பண்ணுறப்ப பாசிட்டிவ் ஃபோர் கம்பைன் பண்ணுறப்ப நெகட்டிவ் ஃபோர் இங்கே அதே மாதிரி தான் ஏ கூட பொசன் ஒன்றாக இருக்கனால டைரக்டாக எடுத்து எடுத்துடலாம் எக்ஸ் மைனஸ் டூ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ இப்போ காமனாக இருக்கிறது என்னது எக்ஸ் மைனஸ் டூங்கிறது காமன் அப்போ கேன்சல் பண்ணிரலாம். ஸோ ஃபைனல் வேல்யூ x மைனஸ் நைன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் டூ இது ஃபர்தராக simplify பண்ண முடியாது இதுதான் நம்மளோட ஃபைனல் answer. இப்போ தேர்டு கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட்டி ஒன் எக்ஸ் எக்ஸஸ் க்யூப் ப்ளஸ் எயிட் எக்ஸ ஸ்கொயர் மைனஸ் நைன் எக்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு காமனாக இருந்துக்கு அப்படின்னா நம்ம வெளியே எடுத்துடலாம் நியூமிலேட்டரில் நைன் எயிட்டி ஒன் அப்போ ரெண்டுலேயுமே நைன் காமனாக இருக்குது இப்போ வெளியே எடுத்துடலாம் தென் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸு இப்போ எக்ஸும் காமனாக இருக்குது இப்போ நைன் வெளியே போயிருச்சு தென் எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸு போயிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ் மட்டும் இருக்குமா எயிட்டி ஒன் அப்படிங்கிறப்ப நைன் டைம்ஸ் நைன் அப்போ எயிட்டி பதிலாக இருக்கும் இருக்கிறது ஒரு எக்ஸு அதுவுமே நம்ம வெளியே தூக்கியாச்சு அப்போ எக்ஸ் ப்ளஸ் நைன் மட்டும்தான் இருக்கும் தென் டினாமினேட்டர் இதில் காமன் டைம் என்ன இருக்குது கான்சன்ட் எதுவுமே காமனாக கிடையாது ஆனால் எக்ஸு காமனாக இருக்குது அப்போ தூக்கிடலாம் அப்போ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் எக்ஸ் மைனஸ் நைன் இப்போ இது கவட்டிக் ஃபார்மேட்டில் இருக்கிறனால நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா மல்டிப்ளை பண்ணுறப்ப ஏ டைம் சி அப்போ ஒன் இன்ட்டு மைனஸ் நைன் மைனஸ் நைன் ஆட் பண்ணுறப்ப பாசிட்டிவ் எயிட் நமக்கு நைன் அப்படின்னா நமக்கு எந்த காம்பினேஷன் இருக்கும் ஒன் நைன் த்ரீ த்ரீ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி மட்டும்தான் இருக்கும் நமக்கு கம்பைன் பண்ணுறப்ப பாசிட்டிவ் எயிட் வரணும் அப்போ எயிட்டுங்கிறப்ப இந்த ஆப்ஷன் ரிஜெக்டட் பாசிட்டிவ் எயிட் தென் மல்டிப்ளை பண்ணுறப்ப நெகட்டிவ் நைன் அப்போ இங்கே என்னது மைனஸ் ஒன் ப்ளஸ் நைனா இப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் நைன் அப்படிங்கிறது நமக்கு ஃபேக்டர் ஸோ நைன் எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நைன் டிவைடட் பை எக்ஸு நம்ம சேஞ்சஸ் கிடையாது இந்த டேம்ஸ்க்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் நைன் நமக்கு நியூமிரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கு, X மைனஸ் நைன் இருக்கா தூக்கிடலாம் தென் X எக்ஸும் காமனாக இருக்கா அப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ ஃபைனல் வேல்யூ 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது ஆன்சர் கொஸின் நம்பர் 4. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பி மைனஸ் ஃபார்ட்டி டிவைடட் பை டூ பிகூ மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பி ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் பி ஃபஸ்ட்டு எப்பயுமே நமக்கு காமனாக இருக்கிறத வெளியிடத்தரலாம் இப்போ நியூமிலேட்டரில் நமக்கு எதுவுமே காமன் கிடையாது இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பி மைனஸ் ஃபார்ட்டி தென் டிவைடட் பை இங்கே நமக்கு டூ அண்ட் பி ரெண்டுமே காமனாக இருக்கா ஸோ டூ ஏ வெளியே எடுத்துடலாம் அப்போ ரிவினிங் என்ன இருக்குது இருக்கிறது ஒரு டூ அதையுமே நம்ம தூக்கியாச்சு பி க்யூப் அப்படிங்கிறப்ப பி ஸ்கொயர் இங்கே தென் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் டூ டைம்ஸ் ஆஃப் 12 அப்போ டுவெல் தென் பி ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப ஒரு பி வெளியே போயிருச்சு இங்கே ஜஸ்ட் பி மட்டும்தான் வரும் தென் சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கிறப்ப டூ டைம்ஸ் ஆஃப் தேர்ட்டி டூ இருக்கிற ஒரு பி அதையும் நம்ம தூக்கியாச்சு இப்போ நியூமிரேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம் ஸோ P ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பி மைனஸ் ஃபார்ட்டி நமக்கு எப்பயும் போல் 40 ஃபார்ட்டி தென் 3 த்ரீ வரணும் இப்போ நமக்கு எந்த காம்பினேஷன் பாசிபிள் இருக்கும் எயிட் அண்டு ஃபைவ் தென் இதனோட டிஃப்ரென்ஸ் வேல்யூ அப்படிங்கிறப்ப நமக்கு 3 கிடைக்குமா ஸோ அப்போ மைனஸ் எயிட் பாசிட்டிவ் ஃபைவ் என்ன நமக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப நெகட்டிவ் இருக்குது ஸோ மைனஸ் எயிட் ப்ளஸ் ஃபைவ் அப்படிங்கிறப்ப நமக்கு நியூமிரேட்டர் போர்ஷன் என்ன இருக்குது பி மைனஸ் எயிட் இன் டூ பி ப்ளஸ் ஃபைவ் இதே மாதிரியே டினாமினேட்டர் இப்போ ஆல்ரெடி வெளியெடுத்து வந்து நமக்கு டூ பி தென் ரிமைனிங்கை ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா பி ஸ்கொயர் மைனஸ் டுவெல் பி ப்ளஸ் தேர்ட்டி டூ இங்கே நமக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப தேர்ட்டி டூ தென் ஆட் பண்ணுறப்ப மைனஸ் டுவெல் அப்போ நமக்கு எந்த காம்பினேஷன் பாசிபிள் எய்ட்டு ஃபோரு நமக்கு மைனஸ் இங்கே வரணும் கம்மெண்ட் பண்ணுறப்ப அப்போ மைனஸ் எயிட் மைனஸ் ஃபோர் இப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் பாசிட்டிவ் தென் கம்மெண்ட் சேம் கிடைச்சிருச்சா ஸோ பி மைனஸ் எயிட் இன்டூ பி மைனஸ் ஃபோர் அப்படிங்கிறது இதனோட ஃபைனல் லேன்ஸ் இப்போ காமன் டைமை கேன்சல் பண்ணிடலாம் அப்போ பி மைனஸ் எயிட் அப்படிங்கிறது இங்கே காமனாக இருக்கா வேறு எதுவுமே நம்ம கேன்சல் பண்ண முடியாது இப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்னது பி ப்ளஸ் ஃபைவ் டிவைடட் பை டூ பி இன்ட்டு பி மைனஸ் ஃபோர் தேங்க் யூ